சென்னையில் பெய்த மழையால் பல பகுதிகள் தண்ணீரால் சூழப்பட்டுள்ளது. சாலைகளிலும் தெருக்களிலும் மழைநீர் முழங்கால் அளவிற்கு தேங்கி வடியாமல் உள்ளது. இந்நிலையில் சுமார் 400 மேற்பட்ட இடங்களில் வடிகாலில் நெகிழி கழிவுகள் அடைந்துள்ளதால்தான் தண்ணீர் தேங்கியுள்ளது என தெரியவந்துள்ளது. குறிப்பாக மேற்கு மாம்பலம், நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், தீநகர் உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் அதிக அளவில் தேங்கியிருந்ததற்கு வடிகால் குழாய்கள், கால்வாய்களில் நெகிழி எனும் பிளாஸ்டிக் குப்பைகள் அடைந்திருந்தது. கவர்மெண்ட் மட்டும் குறை சொல்ல முடியாது. பாத்தீங்கன்னா எவ்வளவு வேஸ்டேஜ் இருக்கு தெரியுமா? அந்த அதனாலதான் இந்த அடைப்பு காரணம்னு நாங்க நினைக்கிறோம். இந்த அளவுக்கு வந்துட்டு இருந்ததே கிடையாது. 5 இயர்ஸ் அவங்க எடுக்கும் போதெல்லாம் பிளாஸ்டிக் நிறைய கழிவுகள் வந்துட்டே இருக்கு. ஏன்னா நம்மளும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பார்க்கணும், மக்களும் நம்ம வந்துட்டு கேர் பண்ணணும். இதுவரை 180 டன் நெகிழி குப்பைகள் மேற்கு மாம்பலம் பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி கூறியுள்ளது. அதேபோல அடையாறு, கூவம், கொசத்தலை ஆறுகளின் வழியே வெளியேற்றப்படும் பிளாஸ்டிக் குப்பைகள் அளவும் தேதி கழிவுகளும் அதிகளவில் வங்கக்கடலில் கலப்பது தெரியவந்துள்ளது. இதனால் வங்கக்கடலில் நீல நிறம் மாறி கருப்பு நிறமாக காட்சியளிக்கிறது. எனவே அனைத்து விதமான பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வலியுறுத்துகின்றனா்.